தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். என்றைக்கான வீடியோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கேட்டத ஒரு கொஸ்டின்குரிய ஆன்சர் தான் இதுவும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு கட் ஆஃப்னு ஏற்கனவே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீடியோவில் ஆக்சுவலி எம்பிஎஸ்சி நான் அதுக்கு மிஸ் பண்ணி நோட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் செகண்ட் வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இருந்தாலும் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற ஃபேக்டர்ஸு, இப்போ நமக்கு எக்ஸாம் முடிஞ்சது, எக்ஸாம் முடிஞ்சிட்டு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, மாடரேட்டாக இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி திரும்ப ஒரு கட் ஆஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா எத்தனை தடவை கட் ஆஃப் நம்ம கொடுத்துருந்தாலும் திரும்ப திரும்ப வந்து நான் வந்து இந்த கேட்டகரியில் இருக்கேன், எனக்கு வந்து இந்த காலேஜ் கிடைக்குமா, அல்லது நான் இந்த கேட்டகரியில் இருக்கு, எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அல்லது ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து மாணவர்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் திரும்ப அதே கவர்மெண்ட் காலேஜுக்கு இன்னும் கொஞ்சம் நியர்பை ப்ரடிக்ஷனாக வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து மூணாவது வீடியோ தான் நம்ம கொடுக்குற கட் ஆஃப் வீடியோ. அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு வீடியோ கொடுக்கும்போது இன்னும் அது வந்து அக்யூரசி ஒரு 95% கரெக்டாக இருக்கும். பட் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 80-90% கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரேங்க் லிஸ்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம போடுற கட் ஆஃபுக்கு இன்னுமே வந்து ரொம்ப நியர்பை இருக்கும் உங்களுக்கு, இப்போ சொல்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வரப்போகிறதுக்கும். சரி, இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த கட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்து நம்ம கட் ஆஃப் ஃபேக்டர்ஸை வந்து கட் ஆஃப் நிர்ணயிக்கும் ஃபேக்டர்ஸ்லாம் எது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் ஆஃபோட டீட்டெயில் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ கட் ஆஃப் ஃபேக்டர்ஸில் மிக முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சீட்டு, நம்பர் ஆஃப் சீட்ஸு இன் கவர்மெண்ட் காலேஜஸ், நம்பர் ஆஃப் சீட் எவ்வளோ இருக்குது, இன்க்ரீஸ் ஆச்சா டிக்ரீஸ் ஆச்சா அப்படின்றது, ரெண்டாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது, ரெண்டாவது அகாடமிக், ஸோ எவ்வளோ பேர் இந்த அகாடமிக்கில் வந்து ரிப்பீட்டர்ஸ், ஃப்ரெஷர் இவங்களுக்குரிய அந்த டிஃப்ரெண்ட், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த கட் ஆஃப் நிர்ணயிக்கப்படுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷக்கும் ஒரு 6000 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட. ஸோ அதாவது தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறையவே இன்க்ரீஸ் ஆச்சு, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ 1.5 இங்கே வந்து 1.8 கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் வந்திருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் நியர்பை ஒரு 6 lakh ஸ்டூடெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருந்தாங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத இன்னொரு மிக முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்தது அப்படின்னா, ஓவராலாக நாம் ஒரு சர்வே எடுத்திருந்தோம் கொஸ்டின் பேப்பரில். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க, ஃபிசிக்ஸ் மாடரேட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் லாஸ்ட் இயர் ஃபிசிக்ஸ் தான் டஃப்பாக இருந்ததுன்னு சொன்னாங்க, கெமிஸ்ட்ரி மாடரேட்டாக இருந்ததாக சொன்னாங்க, பயாலஜி ஓரளவு பரவாயில்ல அதுவும் மாடரேட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க லாஸ்ட் இயர்லாம். பட் இந்த வருடம் பயாலஜி வெரி வெரி ஈஸியாகவும், ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டாகவும், கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருந்த மாதிரி, அது ட்ரிக்கி கொஸ்டின்ஸ்லாம் நிறையா இருந்தது அப்படின்னு சொல்லி மாணவர்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு கட் ஆஃபோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னா, பெரிய அளவில் வித்தியாசங்கள் தெரியாதுன்ற மாதிரி தான் தெரிய வருது. ஸோ ஏன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீட்டும் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ காரணங்கள் வந்து பார்க்கும்போது சீட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகலை, லாஸ்ட் இயர் என்ன சீட் இருந்ததோ அதே சீட்டு தான் இந்த வருஷமும் இருக்குது, சரிங்களா. ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் பெரிய வித்தியாசங்கள் வரல. அதே போல் கொஸ்டின் பேப்பர் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது, எல்லாமே டிஃபிகல்ட்டோ எல்லாமே ஈஸியோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு கட் ஆஃப் பெரிய அளவில் வித்தியாசங்கள் தெரியாது. இருக்கலாம், வித்தியாசங்கள் தெரியும், பெரிய அளவில் தெரியாது. அதாவது பெரிய அளவுன்னு சொன்னால் ஒரு 10 mark டிஃப்ரென்ஸ் அதிகமாகிறதோ அல்லது 10 mark குறைவாகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக வந்து இருக்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம இந்த ஃபேக்டர்ஸில் இன்னொரு மிக முக்கிய ஃபேக்டர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு அந்த அகாடமிக் ஃப்ரெஷருக்கும் ரிப்பீட்டருக்கும் இருக்கிற வித்தியாசங்கள். ரிப்பீட்டர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே டைம் இருக்கும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 இயர் வந்து படிப்பாங்க. ஸோ இந்த வருடம் வந்து அவங்க மார்க் அதிகமாக எடுக்கலைன்னா ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் எக்ஸாம் வர வரைக்கும் 1 இயர் வந்து அவங்களுக்கு நிறையாவே டைம் இருக்குது படிக்கிறதுக்கு. ஆனால் ஃப்ரெஷருக்கு அப்படி கிடையாது, அவங்களுக்கு போர்டு எக்ஸாம் இருக்கும், ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாமுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும், பேரலலாக வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு அவங்க படிக்கணும். ஸோ அதிகபட்சம் வந்து லாஸ்ட் இயருக்கும் இந்த வருடம் அந்த ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஒரு 3 months கிட்ட கிடச்சிது, ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 1 month தான் அவங்களுக்கு டைமே இருக்குது படிக்கிறதுக்கு. ஏன்னா ஏப்ரலில் தான் எக்ஸாம் வந்து, ஒன்று மேயில் வந்து நீட் எக்ஸாம் வந்துடுச்சு, 1 month தான் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து அவங்க படிக்கிறதுக்கு நேரங்கள் இருந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து மாணவர்கள் என்ன தான் வந்து ப்ளஸ் டூலேயும் நீட் எக்ஸாம் படித்தா கூட ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம் முடிஞ்சால் தான் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்து அவங்களால படிக்க முடியும்.
நேரங்கள் அதிகமாக கிடைக்கும் படிக்கிறதுக்கு. ஏன்னா போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிருக்கும், அப்போ நீட்டுக்காக மட்டுமே அவங்க நிறைய டைம் எடுத்து படிக்கிறதுக்கு முடியும். ஆனால் இந்த வருடம் 1 மந்த் தான் அதுக்கு டைம் இருந்தது, ஏப்ரல் டு மே அப்படின்னு சொல்லும்பொழுது. அதனாலேயும் மாணவர்கள் வந்து ஃப்ரெஷருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சற்று குறைவாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்தது இந்த வருடங்கள். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது தான் இந்த கட் ஆஃப் எந்தளவு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 2021 and 2022 இதில் வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, ஓசி கேட்டகரிக்கு எவ்வளோ இருந்தது அப்படின்னா 586 இருந்தது. 2022 பொறுத்த வரைக்கும் அது 581 குறைஞ்சது. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த வருடம் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது, அதாவது 2023 எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய அளவில் வித்தியாசம் தெரியாது. இருந்தாலும் 581 அப்படின்னு சொல்கிறது மேபி வந்து இதை ஒரு 4 மார்க் இன்க்ரீஸ் ஆகி ஒரு 585 மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு, அல்லது அதுவே அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியில் வந்து 2021 539 இருந்தது, 2022 வந்து 529. இப்போ இந்த 529 இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 535 அல்லது 540, 535 தான் மேக்ஸிமம் வரும், அதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வந்து வரலாம். பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2021 519 இருந்தது, 2022 503. இந்த வருடம் 2023 எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 515 கிட்ட வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். தென் எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 506 வந்து இருந்தது, 509 2021 இருந்தது. தென் வந்து 2022 496 அது வந்து குறைஞ்சிருந்தது. ஸோ அந்த டைமில் நிறைய சீட்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, மேபி வந்து அதனால் கூட குறைஞ்சிருக்கலாம். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வருடம் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 510 கிட்ட வரும். ஸோ இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குமே தவிர எக்ஸாக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. தென் வந்து எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 430 வந்து 2021 இருந்தது, 22 வந்து அது குறைஞ்சி 406 வந்திருந்தது. ஆனால் இந்த வருடம் வந்து மேபி வந்து அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அது 415 420 அளவுக்கு போகும் கண்டிப்பாக. ஸோ அதே போல் எஸ்சி ஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 363 வந்து 2021 இருந்தது, 354 வந்து குறைஞ்சிருந்தது. பட் இந்த வருடம் வந்து அது குறையுமா அப்படின்னா குறையாது, கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. எவ்வளோன்னா ஒரு 5 மார்க் அதிகபட்சம் 4 மார்க், 360 அந்த ரேஞ்சுக்கு வருவதுன்னா வாய்ப்புகள் உண்டு. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 317 2021 2022 வந்து 308 இருந்தது, இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அது 320 மாறதுண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் என்ன அப்படின்னா, பொதுவாகவே வந்து மற்ற கேட்டகரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறைஞ்சி வர மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அது லாஸ்ட் இயர் கம்பேர் டு லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் குறைஞ்சி வந்த மாதிரி இருந்தது. பட் இந்த இதை இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் வர்றதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்சன்டேஜ் கம்மி, இரண்டாவது நம்பர் ஆஃப் சீட் வந்து ரொம்ப கம்மி. ஒவ்வொரு காலேஜும் நம்பர் ஆஃப் சீட்டு கம்மின்றதுனால அவங்களுக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுதான் மெயின் காரணமாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2023 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில், அதாவது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் வந்து எவ்வளோ வந்து அவங்களுக்கு கட் ஆஃப் இருக்கணும்னா வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து ஓசிபிசி ஓசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 490 அந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் பிசி பிசிஎம் எம்பிசி இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒரு 460 445 நீங்கள் இருந்துட்டிங்கன்னா இந்த மூணு கேட்டகரியில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மூணு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குள்ள வருவதுனான வாய்ப்புகள் இருக்குது. அதேபோல் எஸ்சி எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிறீங்கன்னா ஒரு 350 to 250 லாஸ்ட் கட்டாக இருக்கிறது உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது வந்து நான் ஒரு சின்ன ஸ்மால் ப்ரெடிக்ஷனாக தான் வச்சு சொன்னேன், எக்ஸாக்டாக எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடாக சேஃபர் மார்க்காக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம், இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ உங்கள் மதிப்பெண்ணை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க, உங்கள் மதிப்பெண்ணில் இதெல்லாம் ஓரளவு இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எந்தளவுக்கு குறைய எந்த கேட்டகரியில் இருக்கோ அது நமக்கு கரெக்டாக வருமா, இந்த காலேஜ் கிடைக்குமான்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது ஓவராலாக நமக்கு வந்து கட் ஆஃப் முடிஞ்ச காலேஜை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். அதுக்கு அதாவது கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறதே என்னென்னா அதுக்கு கீழே எதுவுமே கிடைக்கல. ஸோ அதுதான் லாஸ்ட் மார்க், அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது கிடைச்சிருக்கதாகவே அர்த்தமாயிடும். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த காலேஜுக்கு எவ்வளோ நம்ம கட் ஆஃப் போச்சு லாஸ்ட் இயர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்த வருடம் வந்து அதாவது இந்த வரப்போகிற வருடத்திற்கு இதுலேருந்து ப்ளஸ் ஒரு டூ ஆர்
த்ரீ மார்க்ஸ் நீங்கள் ப்ளஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி எந்த காலேஜுக்கு உங்களுக்கு அதிகம் கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் போச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி அந்த காலேஜுக்குரிய கட் ஆஃபை பார்த்து நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜோடைய ஃபீஸ் டீட்டெயில் என்னன்றதை ஒரு கிளான்ஸ் நான் ஜஸ்ட் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நமக்கு இருக்கிற 36 மெடிக்கல் காலேஜ், இந்த 36 மெடிக்கல் காலேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 13,610 ரூபா தான் கவர்மெண்ட்டோட ஃபீஸ் பர் இயர்க்கு. ஸோ மிக மிக குறைவாக இருக்கும். காரணம் என்னென்னா, நிறைய ஒரு ஒரு மாவட்டத்துக்குமே ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ அதனால் 36 மெடிக்கல் காலேஜ் ஓவரால் இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலேஜிலுமே கவர்மெண்ட் காலேஜ்னு சொன்னால் 13,610 ரூபா தான் ஃபீஸ் வரும். ஸோ இது வந்து அதனால தான் கவர்மெண்ட் காலேஜுக்கே மாணவர்கள் நிறைய பேர் வந்து போட்டி போடுவாங்க. அடுத்ததாக வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இதில் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 4,50,000 அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 lakhs and 9 lakhs வரைக்குமே சில காலேஜில் வருது. ஸோ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4,50,000, 4.5 lakhs to 5 lakhs தான் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்க நிறைய டொனேஷன் அப்படின்ற பேரில் எடுக்கிறாங்களோ இல்லையோ, மற்ற ஃபீஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து ஒரு 9 lakhs கிட்ட அரௌண்ட் வந்து வந்துடுது ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு. செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்குது கேகே நகர் சென்னையில். ஸோ செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வருடத்திற்கு 1,18,000 கிட்ட ஃபீஸ் வந்து வரும். ஸோ இதில் வந்து ஒரு பாண்ட் எழுதி கொடுத்து அவங்க வந்து ஆஃப்டர் அவங்க கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப வந்து 1 இயரோ சம் இயர் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி சில பாண்ட்லாம் வந்து எழுதி கொடுக்க வேண்டியது வரும். அந்த சிஸ்டம்லாம் இருக்குது. இது இல்லாமல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்றதுல மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் என்னவோ அது இல்லாமல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 2 யூனிவர்சிட்டி இருக்குது, அதில் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வந்து அப்படியே வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் நிறையாவே இருக்கும். அப்போது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டில் தான் வந்து 4,50,000 நான் சொன்னது அந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.